உத்திரநூறு அருகே அரசு பேருந்து சூறையாடல், பள்ளி மாணவர்கள் அட்டூழியம், காவல்துறையினரின் கரங்கள் கட்டமைக்கப்படுமா, சமூக ஆர்வலர்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் செங்கல்பட்டிலிருந்து உத்திரமேரூர் நோக்கி வந்து கொண்டிருந்த தடுக்கின் 68 அரசு பேருந்தினை நடத்துனர் குமார், ஓட்டுநர் சங்கர் ஆகியோர் இயக்கி வந்தனர். கட்டியமந்த கூட்டு சாலையில் பயணிகளை இறக்குவதற்காக பேருந்து நிறுத்தப்பட்டது. பேருந்து புறப்படும் நேரத்தில் எதிரே இருசக்கர வாகனங்களில் வந்த பள்ளி மாணவர்கள் கற்களால் அரசு பேருந்து கண்ணாடியை அடித்து உடைத்துள்ளனர். சுக்குநூறாக சிதறிய கண்ணாடிகளால் பேருந்து பயணிகள் அலறி அடித்து பேருந்தை விட்டு இறங்கி ஓடினர். அதிர்ஷ்டவசமாக பொதுமக்களுக்கு எவ்வித காயங்களும் இன்றி உயிர் தப்பினர். தகவல் அறிந்த உத்திரமேரூர் போலீசார் வன்முறையில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்களை கைது செய்துள்ளனர். இதேபோல் கடந்த 2 தினங்களுக்கு முன் மாமண்டூர் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களால் பேருந்தின் பக்கவாட்டு கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை பேருந்து பணிமனையில் கேட்டபோது சம்பவம் குறித்து தகவல்கள் தெரியாதது போல மழுப்பலாக பதிலளித்தனர். கடந்த வாரம் திருப்புவனம் எம்ஜிஆர் அரசு கலைக்கல்லூரி மாணவன் கஞ்சா போதையில் ஓட்டுநரை தாக்கிவிட்டு தலைமறைப்பானார். உத்திரமேரூர் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சினிமா படமாணியில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொடர் அட்டூழியத்தில் தங்களை ஹீரோக்களாக வெளிப்படுத்துகின்றனர். இதுபோன்ற சம்பவங்களை காவல்துறையினர் இரும்பு கரங்களால் ஒடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.